ஓகே, எனக்கு வந்து புரியுது. எத்திக்ஸ் காரணமாக அவர் வந்து சொல்லாம இருக்காரு, ஒரு கோடு போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் படம் இல்லை, நானும் மரியாதை கொடுக்கணும்ல, எவ்வளோ கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. நம்ம இதை லூஸ் டாக் பண்ணிட்டு அப்புறம் தப்பாயிடும் இல்லை. நான் அந்த டீம் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன் நான். சரி, இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லலை, நிறைய பேர் கூப்பிட்றாங்க எனக்கு சேனல்ஸ்காரங்க, சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. சரி, இந்த படம் வந்துட்டோம், சின்ன கேரக்டர் தான் பண்ண, பெரிய கேரக்டருக்கெல்லாம் பண்ணல நான். இருந்தாலும் ஒரு முக்கியமான பாத்திரம் அது, அதனால் படம் வரட்டும். வந்துட்டு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஷுவராக நீங்கள் நான் எப்படி நடித்தேன் அதெல்லாம் அப்புறம் விளக்குறேன். கண்டிப்பாக இப்போ படம் வர வரைக்கும் நானும் ஆர்வமாக இருக்கேன் படம் பார்க்கறதுக்கு. எப்படி விஷயம் நான் பகிர்ந்துக்கல, ப்ளஸ் வந்து எந்த படமும் நான் கமிட் ஆகலை, இது கமிட் பண்ணிக்கல. ஓகே ஓகே. ரெண்டு மூணு படம் வந்துச்சு, அதுவும் காஷ்மீர் போகிற டைம் தான், நான் போகலை. இது பெரிய படம், அதில் கமிட் ஆனதுனால இது கமிட் பண்ணிக்கல. ஆமாம், கமிட் ஆனதுனால போக முடியல. போக முடியல.